வெல்கம் டு கோல் தமிழ். இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பது கார்தினூர். பாரிஸ்லேயே மிகவும் முக்கியமான ஸ்டேஷன் தான் இந்த கார்தினூர். இதுதான் வந்து யூரோப்லேயே மிகவும் பரபரப்பான ஸ்டேஷனாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதாவது பிஸியஸ்ட் ஸ்டேஷன் இந்த யூரோப். இரண்டு மெட்ரோக்கள் இந்த ஸ்டேஷனை இணைக்கின்றன. நம்பர் 4, 5 மற்றும் எரர் பே தே மற்றும் ட்ரெயினான HK போன்ற ட்ரெயின்களும் இங்கு போகின்றன. அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய தேஜேவி லண்டனிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின்களும் இந்த ஸ்டேஷனில் தான் வந்தடைகின்றன. லாக்டவுனுக்கு அப்புறமாக நான் 3 மாதத்துக்கு அப்புறம் விசிட் பண்ணுறது தான் இந்த கார்தினூர். இந்த கார்தினூரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த கார்தினூர் எப்படி இருக்குது, ஸோ மக்கள் நடமாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். கார்தினூர் பற்றி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சின்ன இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னா, நம் கண்ணில் படக்கூடிய பெயர் பலகைகள் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், இந்தியாவில் பார்க்குற மாதிரியே நேம் போர்டு ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பேசக்கூடிய மக்கள் நடமாட்டங்களும் அதிகமாக இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைகள் எல்லாமே தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. தமிழ் கடைகள் தான் இங்கே அதிகமாகவும் இருக்கிறது. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் நான் வரக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் மூடி இருந்துச்சு. மெயினாக வந்து ரிப்பப்ளிக் ஸ்டேஷன் அப்படிங்கிறது மூடி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் வந்து மெட்ரோவில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கார்தினூர் உள்ள வெளியில் உள்ளே வந்து பார்க்குறேன், ஆனால் ஓரளவு மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சில முடிவெட்ட வேண்டிய தேவைகள் இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்புறம் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியன் சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வாங்க என் கூடயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், அதாவது சரவண பவன், அஞ்சப்பர் போன்ற ரெஸ்டாரண்ட், தலப்பாக்கட்டு பிரியாணி போன்ற ரெஸ்டாரண்ட்களும் இங்கே இருக்கிறது. நீங்கள் இப்போ பார்க்குறது கணேஷ் ஸ்வீட்ஸ். இங்கே எல்லா வகையான கார வகைகள், ஸ்வீட்ஸ் வகைகளும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது காய்கறி கடைகள். இப்போ நான் வந்து மிக்ஸி வாங்கணும். ஆக்சுவலி இந்தியன் மிக்ஸி தான் நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதனால் இந்தியன் மிக்ஸி வாங்க போகிறோம். வாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இது இது வேணும். பிரீமியர் பிரீத்தி இருக்கா? எங்கள்கிட்ட பிரீமியர் அண்ட் பட்டர்ஃப்ளை ரெண்டு மார்க்கு. ஓகே, பிரீமியரு ஓகே, 3 ஜார் உள்ளது. இது 3 ஜார், 90 யூரோ. அது எல்லாமே பட்டர்ஃப்ளை. ஆ ஓகே ஓகே. பட்டர்ஃப்ளை என்ன ரேட் வருது? 100 யூரோவில் இருக்குது. இது வந்து 95, அது 100. இது எல்லாமே 100, இது 100. 2 ஜார் உள்ளது, இது 4 ஜார் உள்ளது, 115. 2 ஜார் உள்ளது, 65, 60. இப்போ எனக்கு 3 ஜாரில் இருந்தால் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே 3 ஜார் உள்ளதான். இங்கே இங்கே பிரீத்தி எதுவும் புது மாடல்ஸ் எதுவும் வந்திருக்கா இதுலேயே? இது எல்லாமே நியூ தான். ம், இல்லை இந்தியன் பிராண்டு தான். எல்லாமே இந்தியன் பிராண்டு தான். ஓகே ஓகே, எல்லாம் இந்தியாவில். ஓகே, ஒரு நிமிஷம் இந்த கடையை அப்படியே சுற்றி காட்டுறேன், ஜஸ்ட்டு பாருங்கள். இப்போது மிக்ஸி வாங்கியாச்சு. இப்போ நம்ம போகிறது வந்து முடி வெட்டுற கடை. ஆக்சுவலி இப்போ கறி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நான் ரெகுலராக ஒரு கடைக்கு தான் போய் முடி வெட்டுவேன். ஸோ இப்போ அந்த கடைக்கு தான் நான் இப்போது போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இடையில இப்போது கிராஸ் பண்ணி போகக்கூடியது ஒரு விஎஸ்கோ அப்படிங்கிற ஒரு கடை. ஆக்சுவலி இது வந்து காய்கறிகள் மற்றும் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். இந்த கடை எப்போதுமே கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். மக்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இங்கே ஆக்சுவலி ஒரு நகை கடைகள் இருக்குது. ஸோ இங்கே கோயில் ஜாமான் அந்த மாதிரியான ஜாமாக்களும் கிடைக்கும். நம்ம முடி வெட்டுற கடைக்கு கிட்ட நெருங்கி வந்தாச்சு. ஓகே பார்க்கலாம். இப்போ நான் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்க வந்திருக்கக்கூடிய கடை பேர் பார்த்தீங்கன்னா விடி கேஷ் அண்ட் கேரி. ஸோ இங்கே கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஜாமான்கள் வாங்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது பூக்கடை. ஸோ கார்தினூரில் ஒரு பூக்கடையும் இருக்குது. இங்கே மல்லிப்பூ, முல்லரும்பூ அந்த மாதிரியான பூக்களும் கிடைக்கும். ஸோ நான் விசாரித்தேன், இப்போ ஸ்டாக் இல்லைப்பா, ஒரு வாரம் ஆகும், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போது இறால் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால் இந்த கடைக்கு போகிறேன். ஸோ ரெகுலராக நான் இந்த கடையில் தான் இறால் வாங்குவேன். ஸோ கொஞ்சம் மற்ற கடைகளை விட கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ரெகுலராக வாங்கின இறால் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வேறு ஒரு இறால் எடுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 கிலோ இறால் 14 யூரோ சம்திங் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்குறது 13 யூரோ கருப்பு இறால். ஸோ இது கொஞ்சம் சிகப்பு இறால். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கவங்க இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், விலை டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நண்டு பாக்ஸ் எடுக்கிறோம். மோஸ்ட்லி வந்த பர்ச்சேஸ்லாம் முடித்தாச்சு, இப்போ நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். சரிங்களா, யா கார்தினூர் வரக்கூடியவர்கள் ஸ்டேஷன்களில் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா நிறைய ஸ்டேஷன் மூடி இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு வர்றது பெட்டர். நான் இங்கே வர்றதுக்கு கிருத்தையிலேருந்து 45 நிமிஷம் ஆகும், ஆனால் இன்றைக்கி நான் அரை மணி நேரத்தில் வந்துட்டேன். ஸோ அத்தனை ஸ்டேஷன் மூடி இருந்துச்சு. ஸோ இதுதான் கார்தினூர் ஸ்டேஷன். ஓகே, இந்த வீடியோ சில பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவ்வா.